நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் விபத்து ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரி கேரளாவில் ஏடிஎம்கள் கொள்ளையில் ஈடுபட்டது என சேல சரக காவல்துறை டிஐஜி உமா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் நேற்று ஏடிஎம் இயந்திரத்தில் சில நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பி சென்றதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வாகன சோதனையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரி சோதனை சாவடியில் நிற்காமல் சென்றது. சாலையோரம் இருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய அந்த லாரி நிற்காமல் தாறுமாறாக சென்றதால் காவல்துறையினர் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அந்த லாரியின் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தபோது காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற மற்றொரு நபரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். அந்த லாரியில் கட்டுக்கட்டாக ரொக்க பணமும் ஒரு சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சேலம் சரக டிஐஜி உமா, இந்த கொள்ளையர்கள் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இவங்க வந்து ஏடிஎம் போக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறதுதான் இவங்களுடைய எம்மு. இவங்க பெரும்பாலும் ஹரியானால பல்வால் டிஸ்ட்ரிக்ட் இப்ப நம்ம செக்யூர் பண்ணிருக்கோங்க. ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும் இன்னொன்று வந்து நியூ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இனி ஃபர்தரா வந்து நம்ம என்கொயரியில தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.